ஒன்ஸ் பஃபிங் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சாக் பவுடர் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். ஸோ அது ஒரு பேக்கெட்டில் வாங்கினேன் 20 ரூபாய்க்கு. அதை எடுத்துகிட்டு நம்ம வச்சு ரப் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாக் வந்துட்டு போயிடும், இன்னும் கொஞ்சம் பாலிஷ் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி அந்த பிளாக் எல்லாமே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இது எவ்வளோ பாலிஷ்டாக இருக்கு பாருங்க, அப்படியே ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக வந்துருச்சு. இந்த இடத்துலலாம் அவ்வளோ பாலிஷ், நல்ல பாலிஷ் அப்படியே அது பாருங்க, கை காட்டுறேன், நல்ல பாலிஷ் ஆச்சு. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பவுடர் போட்டு துடைச்சிங்கன்னா அந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே போயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் வந்து கிடைக்கும், டீசெண்டாக இருக்கும். பஃபிங் பண்ணதோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் இதுதான். ரிசல்ட் எப்படி இருக்கு பாருங்க, நல்ல க்ளாசி, செம்ம ஷைன். ஸோ பஃபிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது அந்த கஷ்டம்லாம் டோட்டலாக பறந்து போயிடும். ஸோ ஃபைனலி நம்ம வந்து பஃப் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பஃப் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மிஷின் தான். இந்த மிஷினை கொடுத்தது யார் அப்படின்னா, மிஸ்டர் அமல் ப்ரோ. அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அந்த மிஷின் கொடுத்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்க முடிஞ்சது. அதுவும் நம்மளால இது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது இந்த ரிசல்ட் வந்து நம்மளால ஏத்துக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாலிஷிங் பாருங்க, என் கண்ணு என்னாலே நம்ப முடியல, என்னால இவ்வளவு பெரிய இவ்வளவு பாலிஷ் வந்துட்டு நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னால நம்ப முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மிஷின் தான். அமல் ப்ரோ வந்துட்டு அவர் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கிறாரு, கடை பேர் வந்து ரெட்ரோ பட்டறை. நான் வந்துட்டு சைடில் அவரோட கார்டு காட்டுறேன். உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி அவர் வந்து உடனே அவர் வந்து சரி பண்ணி கொடுப்பாரு. இவர் வந்துட்டு ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டு சர்வீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டு இவர் தனியாக ஷாப் வச்சு இப்போ வந்து இவர் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. இவரோட கடை எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா, கரெக்டாக திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஒயர்லெஸ் ஆஃபீஸ் போகிற வழியில் ஆடம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இவரோட கடை இருக்குது. ஸோ அதே மாதிரி இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவுக்கு முக்கியமான காரணமே அமல் ப்ரோ தான். அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நான் ரிசல்ட் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னா அவர் இல்லைன்னா என்னால் இந்த ரிசல்ட் என்னால் கொண்டு வந்திருக்கவே முடியாது. சரி, அந்தளவு ஒரு ரிசல்ட்டு. ரெண்டாவது அவரும் வந்துட்டு பஃபிங்லாம் அவர் வந்து பண்ணுறாரு.
ஸோ இந்த மிஷினோட கொடுக்கும்போது இந்த பேட் கொடுத்தாரு. இது வந்து ஃப்ரெஷ் பேடாக தான் நான் வாங்கினேன். ஆல்ரெடி இந்த பேட் அவர் வந்து ஓட்டின பேட் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ் பேடாக வாங்கி போட்டு தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த சோப் ஒன்று கொடுத்தாரு. இந்த சோப் வந்துட்டு இதான் ஒயிட் காம்பவுண்டு. இந்த காம்பவுண்ட் போட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது என்ஜின் கேஸ் நீங்கள் கழுறீங்க, கழுத்தினதுக்கு அப்புறம் நீங்கள் பெயிண்ட் ரிமூவர் போட்டு பெயிண்ட் எல்லாத்தையும் உரிச்சு எடுக்கிறீங்க. உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 400 எம்எஸ் ஷீட் அப்படின்னு நம்பர் வந்து 400 அந்த எம்எஸ் ஷீட் வச்சுட்டு நல்லா வச்சு வெட் சாண்டிங் பண்ணுறீங்க, தேய்ச்சி எடுக்கிறீங்க. ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பியும் 600 எம்எஸ் ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாண்ட் பேப்பர் எடுத்து வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கிறீங்க. வெட் சாண்ட் தான் ரெண்டுமே. பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து இந்த பஃபிங் பேட் இதுல அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் ரன் பண்ணுங்க. மிஷினை ரன் பண்ணிட்டு இந்த காம்பவுண்ட் சோப் இருக்கு பாத்தீங்களா, அதுல அப்படியே வந்து மிஷின் ரன்னிங்ல வச்சு இதை எடுங்க. எடுத்தீங்கன்னா அதுல இருந்து காம்பவுண்ட் வந்து இதுல அப்ளை ஆயிடும். அப்ளை ஆனதுக்கு அப்புறம் ஒன்னும் நீங்க கையில புடிச்சிட்டு பண்ணலாம், இல்ல அப்படின்னா ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா அந்த டேபிள் வந்து ஆணி அடிச்சுட்டு இது வந்து ஹோல்ட் பண்ற மாதிரி வச்சுட்டு நீங்க நல்லா ஒரு ஹார்டா கொடுத்து நல்லா ஹார்டா அப்படியே பிடிச்சி பஃப் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பாலிஷ் வந்துடும். கண்டிப்பா வந்து இது 100% ரிசல்ட் கொடுக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் டஃப் தான். பட் ஆனால் டஃப்பா இருந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேர்வைக்கு அந்த ஒரு பலன் சொல்லுவோம்ல, அந்த பலன் வந்து நான் அனுபவிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கண்ணை பறிக்குது இது பார்க்கவே. பாக்குறதுக்கு எனக்கு கண்ணை பறிக்குது. இது அப்படியே என்ஜின்ல போய் மாட்டினா எனக்கு மாட்டணும் கூட எனக்கு மனசுல தோணாது. இது அப்படியே தூக்கி ஷோகேஸ்ல வச்சிடலாம் அப்படின்னு தோணும் மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது எனக்கு. அப்படியே பார்க்கும்போது அப்படியே மூஞ்சி முகமே தெரியுதா, எனக்கு பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கு. ஸோ ஓகே ஃபைன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போடுற இந்த ரீஸ்டோரேஷன் அந்த சீரீஸ் வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி அப்படியே வந்துட்டு ஒரு ஃப்ளோவா வந்து நீங்க பாத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வீக்லி ஒரு வீடியோ வந்து போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த சீரீஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து டஃப் தான். ஏன் அப்படின்னா ரீஸ்டோரேஷன்ல வந்து டைம் டிலேஸ் நிறைய ஆகும். அதாவது இப்போ ஒரு வண்டி ரெடி பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெயிண்ட் ரிமூவ் பண்ணணும், அது ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறமேட்டு அதை வந்து டிங்கர் பண்ணி அதை கொண்டு போய் பெயிண்டர்கிட்ட கொடுத்து அது வந்து அவங்க வந்து பட்டி பார்த்து ப்ரைமர் அடிச்சு தேய்ச்சு அது வந்து ஃபுல்லா ஒரு இதாக இருக்கும். ஸோ அது வந்து அது ஒரு வீடியோ. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு எடுத்தது ஒரு 4 days ஆச்சு அது வந்து ப்ராசஸ் முடிகிறதுக்கு. அப்புறம் அந்த ஃப்ரேம் எல்லாம் வந்துட்டு பெண்ட் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எக்கச்சக்கமா வந்து நிறையா அது டிலே ஆகும், டைம் டிலே ஆகும். ஸோ அதனால வீக்லி வந்து இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு வீக்லி ஒரு வீடியோவா போடுறேன். அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டா நான் போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு பஃபிங் பத்தி தான். ஸோ அதனால பஃபிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொன்ன ப்ரொசீஜர்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு இந்த ரிசல்ட்ஸ் வந்து உங்களால எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட்ல நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு ஸ்டார்ட் வைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ரீஸ்டோரேஷன் ஒர்க்ல இதுவும் ஒரு பார்ட்டு. அடுத்த பார்ட்ல வந்துட்டு என்னங்கிறத நான் அடுத்த பார்ட்ல நான் சொல்றேன். ஏன்னா அடுத்த பார்ட் இன்னும் எடுக்கல.